உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரிகத்தில் பயப்பட வேண்டியது விஷயம் கிடையாது. மாந்திரிகத்தில் ரெண்டு வகைங்க இருக்குது. பில்லி சூன்யம் என்று பண்ணுற மாந்திரிகம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நல்லது பண்ணுறது மாந்திரிகம் இருக்குது. நம்ம பண்ணுறது வந்து நல்லது மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் இதை முழுக்க முழுக்க பண்ணுறது வந்து நம்ம குரான் வச்சு தான் பண்ணுறது. எதுவுமே நம்ம எலுமிச்சமோ அதை வச்சு பழங்களை வச்சு எதுவுமே பண்ணுறது கிடையாது. துணி முடி கிழி எல்லாம் வச்சு கேட்பாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க குரானுடைய எழுத்துக்கள் வச்சு தான் நாங்கள் பண்ணுறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உச்சரிச்சது இதை வச்சு தான் நம்ம பண்ணுறது. இப்போ இந்த சூன்யம் அப்படிங்கிறீங்க, அவங்க வந்து ஒருத்தங்க வந்த உடனே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கா, மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கா, சூன்யம் செய்யப்பட்டிருக்காங்கிறத நீங்கள் எப்படி ஜாதகம் ஏதாவது அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் அதை வச்சு நாங்கள் கணிச்சு எடுப்போம். எடுத்தோன்னா அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிலர் இந்த ரோட்லெல்லாம் இந்த சூன்யம் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக் சுற்றியெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை கிராஸ் பண்ணால் அவங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் வரும். செய்வனேன்றது வந்து வெறும் நம்ம பேரில் வச்சு பண்ணுறது கிடையாது. ஒன்று ரத்தத்தில் இருக்கும், ரெண்டாவது எலும்பில் இருக்கும், மூணாவது நம்ம வயிற்றில் உட்காரும், அடி வயிற்றில். இதெல்லாம் உட்காந்துச்சுன்னா அவங்கள வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை வருஷமாக அவங்க அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க? மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓரளவு சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 15 வருஷம் 20 வருஷம் ரொம்ப முத்தினதாக இருந்தால் கஷ்டம்தான். இப்போது நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு வந்து உடம்பெல்லாம் எரிச்சல், இந்த டைமில் அவர்கிட்ட அதை பேசி நிற்கிறேன் கஸ்டமர்கிட்ட, உடம்பெல்லாம் எரியுதுங்க எனக்கு 15 வருஷமாக இருக்குதுன்றாங்க. அவர் பார்க்காத இடமே இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை, பார்க்காத எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் லட்சங்களையும் செலவு பண்ணிட கூட அவருக்கு உடம்பெல்லாம் எரிச்சல், உட்காந்து பார்த்ததில் அவங்க ரத்தத்தில் கலந்துருச்சு. அது மருந்து ஏதோ கலந்துருக்காங்களா? இல்லை, செய்வனையே கலந்துச்சு, அவங்க ரத்தத்தில் ஊறிச்சது. இதில் எது வந்து ஈஸியாக, அதாவது இந்த சில பேர் இந்த மருந்து கொடுத்துட்டாங்க, அவங்க வயிற்றில் போய் அந்த மருந்து தங்கிடுச்சுங்கிறாங்க, இந்த மருந்து எங்கே போய் தங்க? ஃப்ரூட்டில் கொடுப்பாங்க, போண்டாவில் கொடுப்பாங்க, அதேமாரி ஸ்வீட் ஜிலேபி அதை குலாப் ஜாம் அந்தமாரி குலாப் ஜாமில் வச்சு கொடுப்பாங்க. அது ஒரு மருந்து இருக்குது வகையில். இன்னொரு வகை மருந்து வந்து கறியில் கொடுப்பாங்க, சிக்கன் கறியில் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட சிக்கன் ஒட்டி தான் வெளியே வரும், அந்த மருந்து வெளியே வராது. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மூலக்கடை அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கும் மாந்திரிகத்தில் நல்ல விதமான மாந்திரிகம், அதாவது நிறைய பேருடைய தொழிலில் குடும்பத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்காரு நம்மளுடைய தஜுதீன் பாஷா, அதாவது இந்த இடத்துல அவர் எல்லாருமே ரொம்ப செல்லமாகவும் மரியாதாவும் டீன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். மாந்திரிகம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், பொதுவாகவே கேள்விப்படுறவங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் உங்கள் பார்வையில் மாந்திரிகத்தை என்னவா நினைக்கிறீங்க சார்? இல்லை மேடம், மாந்திரிகத்தில் பயப்பட வேண்டியது விஷயம் கிடையாது. மாந்திரிகத்தில் ரெண்டு வகைங்க இருக்குது. பில்லி சூன்யம் என்று பண்ணுற மாந்திரிகம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நல்லது பண்ணுறது மாந்திரிகம் ஒன்று இருக்குது. நம்ம பண்ணுறது வந்து நல்லது மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். அதனால நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் கேஷுவலாக பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மாந்திரிகம் அப்படின்னா இந்த மாதிரி வசியம், இன்னொருத்தருக்கு வந்து கெட்டது பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது மூலமாக நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுட்டு வரீங்க, அதாவது ஒருத்தருக்கு உடல் நல்ல சரியில்லைன்னா அவங்கள சரி பண்ணுறது, குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய இந்த மாந்திரிகத்து மூலமாக? நீங்கள் எதை வச்சு மாந்திரிகம் பண்ணுறீங்க? நாங்கள் இதை முழுக்க முழுக்க பண்ணுறது வந்து நம்ம குரான் வச்சு தான் பண்ணுறது. எல்லாமே நம்ம முழுக்க குரானை வச்சு தான் பண்ணுறது. எதுவுமே நம்ம எலுமிச்சமோ அதை வச்சு பழங்களை வச்சு எதுவுமே பண்ணுறது கிடையாது. துணி முடி கிழி எல்லாம் வச்சு கேட்பாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க குரானுடைய எழுத்துக்கள் வச்சு தான் நாங்கள் பண்ணுறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உச்சரிச்சது இதை வச்சு தான் நம்ம பண்ணுறது. ஏன்னா இந்த குரான்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தினுடைய வாக்கு இல்லையா, கடவுளுடைய வார்த்தைகள். அதுலேயும் வந்து மாந்திரிகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கா? இருக்கு. ஓகே. அதாவது இல்லைன்னு இல்லை, அதை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதை நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணால் அது நல்லதுக்கே செய்யும், தவறாக யூஸ் பண்ணால் தவறில் தான் போக முடியும். ஓகே. அப்போது குரான் மூலமாக வந்து நீங்கள் மாந்திரிகத்துக்கு, அதாவது நல்ல விதமான செயல்களை செய்யறதுக்கு அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகள் இல்லைன்னா நம்ம யாருங்கிறது தெரியாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி எனக்கு எதிரிகள் தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் முதல்ல எந்த விதமாக அவங்கள வந்து அணுகுமுறை செய்வீங்க? எதிரிகளுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் நல்லா இருந்தேன்,
நல்லா கார் பங்களா வசதியோடு இருந்தேன். என்னை வந்து சூனியம் வச்சு இந்த மாரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு என் பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சோத்து கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுக்கும் அதேமாரி தான் ஏதாவது பண்ணணும், கையை உடைக்கணும், காலை உடைக்கணும், பைத்தியம் பூச்சி அழியணும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணுறது கிடையாது. அவங்களால உங்களுக்கு பாதிப்பு வந்ததுன்னா அவங்களால பாதிப்பு வராத அளவுக்கு நாங்கள் கட் பண்ணிடுவோம். அவங்க வாயை மூடிடுவோம். அவங்க உங்கள் பேச்சுக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு நாங்கள் கட் பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த சூன்யம் அப்படிங்கிறீங்க, அவங்க வந்து ஒருத்தங்க வந்த உடனே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கா, மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கா, சூன்யம் செய்யப்பட்டிருக்காங்கிறத நீங்கள் எப்படி ஜாதகம் ஏதாவது அவங்க கிட்டேருந்து வாங்கி அவங்களுடைய பேர், அவங்க அம்மா பேர், அதை வச்சு நாங்கள் கணிச்சு எடுப்போம். எடுத்தோன்னா அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சூன்யத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் இந்த ரோட்லெல்லாம் இந்த சூன்யம் பண்ணி இந்த டிஸ்டி சுற்றியெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை கிராஸ் பண்ணால் அவங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் வரும். வர கஸ்டமர் தெரியாது சூன்யம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க பேர் வச்சு மட்டும் நீங்க வந்து ஈஸியா உங்களை சொல்லிடுவீங்க, தாராளமா எடுக்கலாம். நீங்க ஜாதகங்கள்லாம் ஒண்ணு பார்க்கறது இல்ல, அதெல்லாம் நான் பண்றது. சரி, இப்போ நீங்க வந்து இன்னொரு ஒரு முறையை பத்தி நீங்களே சொன்னீங்க, இந்த வாயை கட்டுறது அப்படின்னா என்ன சார்? வாயை கட்டுறது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒருத்தர் வருவாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து சும்மா நச்சு 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 நச்சுன்னு வாங்க. ஒரு சிலர் வீட்டுல நான் ஒண்ணுமே பண்ணலங்க, அவர் என்னை பார்த்தா எரிஞ்சு விழுறாருங்க. நான் நல்லதான் பண்றேன், அவர் கண்ணுக்கு நான் தப்பா தான் தெரியுறேன். என்னை வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்கன்னா அவரை கட்டுப்படுத்தலாம். அதாவது அவங்க பார்த்தாலும் கவனிந்துடுறவங்களையே அந்த சிடு சிடு எரிஞ்சு விழுறது பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஆஃப் ஆயிடுவாங்க. எப்படியாப்பட்ட கோபக்காரனாக இருந்தாலும் அவங்கள பார்த்து ஆஃப் ஆயிடுவாங்க. அதனால அவங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா அவங்களை வந்து தகுடு மூலியமா எழுதுவோம். அவங்க பேர்ல வச்சு அந்த தகுடுல எழுதி நாங்கள் துவா செய்வோம். சிலது மண்ணில் புதைக்கிறது, மரத்துக்கடியில் புதைக்கிறது, பழைய கிணத்துல போடுறது, அந்த மாரி எல்லாம் அவங்களுடைய கட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவங்க இவங்க பேச்சு வர மாட்டாங்க. அவங்க திட்டுன்னு நினைச்சு வந்தா கூட அவங்க கிட்ட திட்ட முடியாது, அவங்க வாய் வராது. மண்ணு இல்லைன்னா எங்க புதைப்பீங்க? அவங்க இருக்கிற இடத்துலயா? யாரை நீங்க சம்மந்தப்பட்ட இடத்துல அவங்க இடத்துல இருக்கதான் புதைக்கணும்னு அவசியம் கிடையாது. மண்ணில் புதைக்கணும்னு சொல்ற இடத்துல மண்ணில் ஆக மொத்தம் அதை புதைக்கணும். எந்த இடத்துல வேணும் எந்த இடத்துல அவங்க சுத்தி இருக்கிற இடம் அதெல்லாம் கிடையாது. சரி, இது அவங்களுக்கு தெரிய வருமா? நமக்கு ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குமா? அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் தெரியாது. அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த உணர்வும் தெரியாது. என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் ஜாம்பவான் கிட்ட போய் வேலை செஞ்சவங்கிட்ட போய் உட்காந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டும், எடுத்து காட்டும். ஏன்னா அவங்களும் இதே மாதிரி தான் குரான் மூலமா எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்தாங்க அவங்க சொல்லிடுவாங்க, இன்னார் இவங்க மாரி பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து வாய் கட்டு பண்ணியிருக்காங்க, கால் கட்டு போட்டிருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து ஏதோ முன்னேற முடியல அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுறது. இதே வந்து இப்போ சில மாதங்கள், சில ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ளேயா, எத்தனை வருஷமா அவங்க அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க? குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு மூணு நாலு வருஷம் தான் வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். அதை எப்படி நீங்கள் மூணு நாலு வருஷங்கிறதே எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? அதை வந்து நம்மளுக்கு பார்க்குறோம் இல்லையா, அவங்க இதை கணிச்சு பார்க்குறோம் இல்லையா, அதுலேயே காணிச்சிடும். எனக்கு இந்த பிரச்சனை இந்த இத்தனை வருஷமா இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை கணிச்சு பார்த்தா அது கரெக்டாக அது மாதிரி வரும். மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல இருக்கிறது பிரபலம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். இந்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரொம்ப முத்தனதாக இருந்தால் கஷ்டம்தான். இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு வந்து உடம்பெல்லாம் எரிச்சல், இந்த இந்த டைம்ல அவர்கிட்ட அதை பேசினிருக்கேன் கஸ்டமர்கிட்ட, உடம்பெல்லாம் எரியுதுங்க எனக்கு பதினஞ்சு வருஷமா இருக்குதுன்றாங்க. அவர் பார்க்காத இடமே இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை, பார்க்காத எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் லட்சங்களையும் செலவு பண்ணிடக்கூடோ, அவருக்கு உடம்பெல்லாம் எரிச்சல், உட்காந்து பார்த்ததுல அவங்க ரத்தத்துல கலந்துருச்சு. அது மருந்து ஏதோ கலந்துருக்காங்களா? இல்ல, செய்வனையே கலந்துச்சு, அவங்க ரத்தத்துல ஊறிடுச்சு. அது செய்வினை. செய்வனைன்றது வந்து வெறும் நம்ம பேர்ல வச்சு பண்றது கிடையாது. ஒண்ணு ரத்தத்துல இருக்கும், ரெண்டாவது எலும்புல இருக்கும், மூணாவது நம்ம வயித்துல உட்காரும், அடி வயித்துல. இதெல்லாம் உட்காந்துச்சுன்னா அவங்கள வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முடியாதுல பண்ணலாம், ஒரு ட்ரிப்ல பண்ண முடியாது, ஒரு தடவைக்கு மூணு ட்ரிப் நாலு ட்ரிப் பண்ணி அதை எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணலாம். இதுல எது வந்து ஈஸியா, அதாவது இந்த சில பேர் இந்த மருந்து கொடுத்துட்டாங்க அவங்க வயித்துல போய் அந்த மருந்து தங்கிடுச்சுங்கிறாங்க. பொதுவாவே நம்ம சாப்பிடுறது எல்லாமே வந்து செரிமான மாதிரி வெளியே வந்துடும், அதுதான் வந்து இறைவனால படைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். நம்ம இந்த மருந்து எங்க போய் தங்கும்? இது வராது. சாப்பிடுற போண்டா இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரூட்ல கொடுப்பாங்க, போண்டால கொடுப்பாங்க, அதே மாதிரி ஸ்வீட் ஜிலேபி, அத குலாப் ஜாம், அந்த மாரி குலாப் ஜாமுல வச்சு கொடுப்பாங்க. அது ஒரு மருந்து இருக்கு வகையில. இன்னொரு வகை மருந்து வந்து கறியில கொடுப்பாங்க, சிக்கன் கறியில கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட்ற சிக்கன் உண்டி தான் வெளியே வரும் இல்லையா, அந்த மருந்து வெளியே வராது, அது ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் ஆகிடும். அது அது இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து வயிற்றுல ட்ரிபிள் வச்சுக்கிட்டே இருக்கும், நாள் பட நாள் பட வயிறு வலிக்குது, எனக்கு குத்துது, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு ஸ்கேனிங் ஏன்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அதை காட்டும்.
அதை நம்ம வெளியே எடுக்கணும். அது வெளியே எடுத்தாதான் அவங்க கிளியர் ஆகும். நீங்க எந்த முறையில அதை வெளியே எடுப்பீங்க? அதுக்குன்னு ஒரு சில மருந்து இருக்கு நம்ம கிட்ட, ஆயில் மூலியமா மருந்து கலந்து. அது நீங்களே தயாரிக்கிற மருந்து? நம்மள ஓனா செய்யறது மருந்து தான் அது. அந்த மருந்து கொடுத்தோன்னா ஒன்னு லூஸ் மோஷன்ல வரும், இல்ல வாமிட்ல வரும். இது ரெண்டுத்துல ஒண்ணு வந்துடும். உங்களுக்கு லூஸ் மோஷன்ல வந்தாலும் சரி, வாய் இலையில உட்காந்தாதான் அது தெரியும். நம்ம நார்மலா போய் வேசல்ல உட்காந்துட்டு அது எடுக்க முடியாது. வாழல உட்காந்தனா அதை கரெக்டாக துண்டாக வந்துடும். அது வெளியே பச்சையில் மருந்து அழகாக தெரியும். வாஷ் பண்ணி பார்த்து. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கோம். சரி, அதுமாதிரி நிறைய எக்யூர் பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம், நல்லபடியாக ஆயிருக்காங்க. இதில் ஒரு விஷயம், லூஸ் மோஷனில் வந்து ஒரு சிலர் வந்து லூஸ் மோஷனில் அதுவே அடிச்சுட்டு போயிடுற மாதிரி பண்ணிடுவோம். வயிற்று மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு 11 நாளைக்கு அந்த மருந்து சாப்பிட்ணும். அதை பாதிப்பு இருக்காது அந்த மருந்துல. சரி, அந்த மாதிரி மருந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த மருந்து வைக்கிறதுல இப்ப நீங்க இன்னொரு வகை சொன்னீங்க, இந்த ரத்தத்துல கலக்கிறது அப்படின்னு, அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இல்லைங்களா? கொடூரமான விஷயம் அது. தப்பான விஷயம் கிடையாது. அதை வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உட்காந்து பண்ணணும். அதை நம்ம உட்காந்து குரான் மூலமா எழுதி எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியில ஊற வச்சு அவங்களுக்கு குடிக்க சொல்லணும். 48 நாள் அந்த எழுத்து அவங்க வயிற்றுல சாப்பிட ஊறி 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 தான். அதை எந்த மாதிரி எழுத்து சார் ஏதாவது வச்சிருக்கீங்க? இது வந்து அல்லாஹ்வுடைய பெயர், சரி, அல்லாஹ்வுடைய சூராக்கள், அது மாதிரி எழுத்துக்கள் வரும் இதில். சரி, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து நாங்கள் எழுதி கொடுப்போம். ஆனால் இதில் எழுதி கொடுக்க மாட்டோம், தேனில் எழுதி கொடுப்போம். பேனால எழுதல? ஆமாம், பேனால எழுதுனா அலையாது, தேனில் எழுதுவோம். பேப்பர்ல இல்ல, அது ஃபைபர் பேப்பர்னு வரும். அந்த ஃபைபர் பேப்பர்ல தேன்ல எழுதி மடிச்சு கொடுத்துரும், ட்ரை ஆயிடும். அது அது தண்ணியில ஊற வச்சோம்னா கரைஞ்சிரும். அந்த எழுதுக்காக நம்ம உள்ள போட கூட அதோடைய வேலைகள் செய்யும். இது எதை மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த தேன்ல கலந்து கொடுக்கறத செய்ய? இது வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதாவது தாய் பேச்சு புள்ள கேட்கறது இல்ல அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சவங்க, இல்ல நான் சொல்ற பேச்சு வந்து கேட்கறதே இல்லை, என் வீட்டுக்காரு சம்பாரிச்சு கொடுக்கறது இல்ல, இவர் என் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா இந்த மாதிரி தேன் எழுதி கொடுக்கலாம். அது அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சே கொடுக்கலாம். அப்செட் பண்ணி குடிக்கிறவங்க குடிக்கிறவங்க தெரிஞ்சு நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வந்து இப்போ சூன்யம் பண்ணுறியா அப்படின்னு சிலர் தொண்டை போடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமலே நம்ம தண்ணியில் போட்டு வச்சு அவங்க கணவர் கேட்க சொல்ல அந்த கிளாஸ் தண்ணி கொடுத்துருவாங்க. இந்தமாரி தகவலில் எழுதுவோம். இது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சது தான். இது இது இன்னும் கஸ்டமர் தான் எழுதியிருக்கிறது, ஆனால் இன்னும் வந்து வாங்கலை அவங்க, இன்னும் வரல. ஸோ வந்தது இப்போ கூட வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் அதை காமிச்சிருப்பாங்கன்னு இப்போ இருக்கிறதே காட்டுறது என்கிட்ட. இந்தமாரி எழுதிட்டு என்ன பண்ணுவோம், இது வந்து பானையில் உள்ளே போட்டுருவோம். தண்ணி உள்ள பானையில், தண்ணி அதாவது மண்பானை, மண்பானையில் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் குடமோ ஸ்டீல் குடமோ பித்தளை குடமோ அதை உள்ளே போட்டோன்னா இது ஊற 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 அவங்க தண்ணி எடுத்து குடிக்க குடிக்க அவங்களுடைய இது கிளியர் ஆகும். இந்த காப்பரில் எழுதுறத வந்து நீங்கள் அந்த மண்பானையில் போடுறீங்க, இதனுடைய சக்தி அதில் போயிடும். எழுத்துக்கள் தான், மற்றபடி மாலை மந்திரங்கள் எதுவும் கிடையாது, இதில் ஜஸ்ட் எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் அவங்க எவ்வளோ நாள் அதுக்குள்ளே வச்சிருக்கணும் அந்த மாதிரி? 48 நாள். அது அவங்களுக்கு உணர்வு, அவங்களுக்கு தெரியும் நம்ம உடம்புல இப்போ எரிச்சல் இருக்கு. ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரத்தத்தில் கலந்தாங்கன்னா பாதம் எரியுதுங்க, எனக்கு கால் பாதம், கால் பாதம் எனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, கையெல்லாம் எரியுது, முதுகெல்லாம் எரியுது, முதுகில் வந்து சிறு 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 வண்டு ஏறி இறங்குது ஏறி இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்குங்களா? நிறைய இருக்கு. வந்து இங்கேயே இதயத்தில் உட்காந்து கதிர்வாங்க, அழுவாங்க, எனக்கு இந்த மாதிரி முடியல சார், அப்படியே முதுல வந்து அப்படியே வண்டி ஏறுற மாதிரி ஏறுது, சுறுசுறுன்னு ஏறுது, ஒரு நேரத்தில் அப்படியே மாற அடிப்பு வருது எனக்கு, அந்த மாதிரி வருதுன்னு சொன்னான். அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இந்த மாதிரி கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் கிளியர் ஆகுது, அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நீங்கள் வந்து குரானுடைய எழுத்துக்களை உபயோகப்படுத்தி, அதுக்கப்புறம் யார் உங்கள் கிட்ட வராங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி அவங்களுக்கு நிவர்த்தி, அவங்க தாயார் பேர் எழுதி அவங்க பேர் எழுதி அவங்களுடைய ஷிஃபா ஆகிறதுக்காக, அது உருதுடைய நம்ம வேர்ட்ஸ் இருக்க குரானில் அதை வச்சு தான் நாங்கள் பேஸ் பண்ணி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தீன் அவர்கள் வந்து சொல்லும்போது நிறைய ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் இவருக்குன்னு இந்த இடத்துல ஒரு நிறைய மரியாதையே இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தகடுகள் நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. சார், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக, நன்றி.